பயம் போக வேண்டும் அப்படின்னா பயம் எதை கட்டால் இருக்குது. ஸோ எக்ஸாம் போகிறதுலேருந்து ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே பயம். அது எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, எப்படி அதை நீக்கிறது, அது என்ன, அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது, அறிவுக்கு எட்டாத விஷயமா இருக்கிறது என்ன சொன்னாங்க. நான் அப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்க, என்ன சொல்லுங்கள் பயத்தை பற்றி, என்ன சொல்லுங்கள், என்னென்ன பயம் இருக்குது உங்களுக்கு? என்ன எல்லாத்துக்குமே பயம் இருக்குது சார். எல்லாத்துலேயும்னா எப்படி? வீட்டு வெளியே போகிறதுக்கே ஒரு பயம், ஒரு பஸ்ஸில் போகிறதுக்கு பயம், ஒரு ட்ரெயினில் போகிறதுக்கு பயம், ஆஃபீஸில் மொத்தம் பழகிறதுக்கு பயம், இந்த வேலை ஒன்று கொடுத்தாங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தாங்க அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஒரு பயம், இப்படி வரிசையாக பயம் 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 வந்துட்டு இருக்கு. இது ஏன் என்ன இந்த பாடுபடுத்து எனக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது, என்னால் அதுக்கு தீர்வு செய்ய முடியவில்லை என்ன என்று அப்புறம் இப்படியே சொல்லிட்டீங்களா? என்ன சொன்னீங்க? இப்போ சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் சொன்னதெல்லாம் பயத்தை பற்றிய ஒரு கருத்து, பயத்தை பற்றிய ஒரு கருத்து, பயம் என்றால் பயப்படுத்துகிறது, பயத்தை நீக்குவது, இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கல்ல, இதெல்லாம் பேசுனீங்கல்ல, அந்த பயத்தை பற்றி விளக்குறீங்கல்ல, பயம் என்ன படுத்துங்கிறீங்களே, இதெல்லாம் ஒரு எண்ணம், இதெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு எண்ணமாக இருக்கிறது. பயம் என்ன எங்கேயும் இல்லை, எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணத்தை வளமுள்ள எண்ணமாக மாற்றிவிட்டால் பயம் போயிடும். இந்த பயங்கிற ஒரு எண்ணம் தாங்க, ஜஸ்ட் நீங்கள் அது உங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம், உங்களை பீடிக்கிற விஷயம், உங்களை பாதிக்கிற விஷயம் என்றால் உங்களுக்கு எதிரி கிடையாது, தீவினை கிடையாது, தீமை கிடையாது, ஒரு எண்ணம், ஜஸ்ட் ஒரு தாட். அந்த தாட் ப்ராசஸிங் தான். அந்த தாட்டை எண்ணத்தை நீங்கள் மாற்று சிந்தனையோடு, பயம் நமக்கு வேண்டாம், பயம் வருதா சரி பயத்துக்கு மாற்று சிந்தனை, பயத்துக்கு. நான் எம்எஸ் உதயமூர்த்தின்னு ஒரு மாபெரும் சுய முன்னேற்ற எழுத்தாளர் இருந்தார், அவர் அமரராகி விட்டார். அவர் நான் குருவாக கொண்டு எழுத ஆரம்பித்தேன். அவர் சென்னைக்கு வரும்பொழுது, அமெரிக்காவிலேருந்து வரும்போது நான் அவரை சந்திப்பேன். அப்பொழுது அவர் சொல்லுவார், இந்த மாற்று எண்ணங்களுக்கு எவ்வளோ பெரிய வலிமை இருக்கிறது என்று அவர் சொல்வார். மாற்று என்பது எண்ணம் என்பது என்ன, ஒரு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதுக்கு மாற்று எண்ணம் ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள்ங்கிறார். அவர் சொல்ல நூலே எழுதியிருக்கார், மாற்று எண்ணங்கள் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எண்ணங்கள் ஒரு புக்கில் இருந்தார். அந்த எண்ணங்கள்ங்கிற புக்கில் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டு அவருடைய தீவிர ரசிகராக அதுபோல் நான் எழுத ஆரம்பித்தேன். எண்ணங்கள் என்றதில் நம்ம எண்ணங்கள் தான் நம்ம எல்லாமே அப்படின்னு சொல்கிறார். எண்ணங்கள் என்பது நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். அது பயமான எண்ணமாக இருந்தால் தீய எண்ணங்கள், அது பலமான எண்ணமாக இருந்தால் நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாற்ற வேண்டும். அப்போ என்ன, பயப்படுனா பயப்பட வேண்டாம், பயப்படக்கூடாது சொல்லிக்கிங்க, நீங்களே பயப்படக்கூடாது, பயப்பட வேண்டாம். உங்கள் போனால் இப்போ வீட்டுக்குள்ளே பயமாக இருக்குமா, பயப்பட வேண்டாம், மாற்று அப்படியே பயப்படக்கூடாது, பயப்பட வேண்டாம், ஒன்றாகாது, தைரியமாக இருக்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், இப்படி மாற்று சிந்தனைகள். இதையெல்லாம் மாற்று சிந்தனைகள் சொல்லுவதற்கு பக்குவம் இல்லாதவர்கள், அந்த ஒரு மனோதைரியம் இல்லாதவர்களுக்கு தான் நான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வேறு வழியை காட்டி வைத்தார்கள். என்னவென்றால் மந்திரம் சொல்லுங்கள். மந்திரத்தை சொன்னால் பயம் வரும்போது, மந்திரத்தை சொன்னால் பயம் போயிடும். இந்த கையில் ஒரு மாலை, ஜெபமாலை வச்சுருப்பாங்க, ஜெபமாலை இப்படி விட்டுட்டே இருந்தால் அந்த பயம் தோன்றும் போதெல்லாம் அந்த என்ன மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கலாம். மந்திரம் விட்டுட்டே போய் அது பயம் போயிடும். ஒரு வந்து ஒரு பயம் வருது, உடனே நமசிவா மந்திரமோ, நாராயண மந்திரமோ, ஒரு ராம் மந்திரமோ, கிருஷ்ண மந்திரம், ஹரேராம் ஹரே கிருஷ்ணா மந்திரமோ, ஏதோ ஒரு மந்திரம், சரணபவா மந்திரமோ, கம் கணேசாய நம்ம நம்ம மந்திரமோ, அல்லது ஓம் சக்தி ஒரு மந்திரமோ, அல்லது வசிய சிவ மந்திரமோ, சிவைய நம்ம மந்திரமோ, நமசிவய மந்திரமோ, ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த பயம் தோன்றும்போதெல்லாம் மந்திரத்தை சொல்லுங்கள். பயம் என்பது ஒரு எண்ணம், இந்த மந்திரம் என்பது இறைவன். நல்லா கவனிக்கணும், மந்திரம் என்பது இறைவன், அது வல்லமை எழுது, அண்டமை இரண்டாம் நிறைந்தக்கூடியது. இந்த பயம் என்பது வெறும் எண்ணம் தான், வெறும் தாட் தாட் தாட். உங்களுக்கு தாட்டு முக்கியமா இல்லை இறைவன் முக்கியமா? பயம் போகணுமா போக வேணாமா? பயம் போக வேண்டும் என்றால் இறை சிந்தனைக்கு நீங்கள் மாற வேண்டும். உங்களை இறைமய மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் உங்களுக்கு பயம் வந்திருக்கிறது. இந்த மாபெரும் ரகசியத்தை உங்களுக்கு இப்பொழுது சொல்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இறைவன் சார்பாக நின்று பேசுகிறேன், இறைவன் பக்கமாக நின்று பேசுகிறேன், இறைவன் என்ற ஒரு தத்துவத்திற்கு உடன்பட்டு உறுதியாக நின்று அவன் திருவடியை பணிந்து நின்று வணங்கி வழிபட்டு வரக்கூடியவன் என்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால், இறைநம்பிக்கை தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை இறைநம்பிக்கையாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு சொல்கிறேன். எண்ணத்தை, சாதாரண ஒரு எண்ணத்தை மாற்றுவதற்கு மகத்தான இறை எண்ணத்தை மந்திரமாக சொல்லுங்கள். மந்திர நாமஸ்மரணை என்று பாருங்கள். உடனுக்குடன் எப்பயுமே மந்திரம் சொல்லித்தருங்க, பயம் கிட்டே வராது. பயம் மந்திரத்தை குறைஞ்சா பயம், மந்திரம் கூடனா பயம். மந்திரம் எப்பொழுது மந்திரமயமாக இருந்தால் உங்களுக்கு பயம் என்பது இல்லை. எண்ணம் என்பது, மனம் என்பது ஒரு எண்ணத்தில் ஆளப்படுவது, அந்த எண்ணம் என்பது பயத்தில் ஆளப்படுவது என்றால் அந்த எண்ணத்தில் மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரத்தை சொல்கிறேன் கேட்குறீங்க, இப்போ எங்கிட்ட பயத்தை பற்றி கேட்குறீங்க, நான் பதிவு கேட்குறீங்களே, அப்புறம் பதிவு சொல்லும் பொழுது ஒரு மந்திரத்தை சொன்னால் கேட்டுக்குவீங்கல்ல. ஒரு கோயில் போய் ஒரு பெரிய குருக்களை மகானுக்கு சென்று கேட்டால், அவர் ஒரு ஆசிரமத்தை சென்று கேட்டால் அவர் மந்திரம் சொன்னால் கேட்டுக்குவீங்களா? அவர் மாற்று எண்ணத்தை கொடுப்பதற்கு மாற்று எண்ணங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை விட மந்திரத்தை சொல்லுங்கள், நீங்கள் இறைமையமாக மாறிவிடுவீர்கள், பயங்கள் எல்லாமே பலங்களாக மாறிவிடும். பயம் ஒரு பலம் என்ற நூல் எழுதியிருக்கிறேன். தர்மர் பதிப்பத்தில் வெளியிலிருந்து 2003ஆம் ஆண்டு வெளியிட்டது. அதனை வாங்கி படியும். அன்புடன் ஏஎஸ் எனப்பது தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.